காசே ஞானவேல் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உருவாகியிருக்க திரைப்படம் வேட்டையான். படம் அக்டோபர் மாதம் வெளியாக இருக்கு. இதற்காக ரசிகர்கள் வெறித்தனமாக காத்திருப்பில் இருக்காங்க. மேலும் ரஜினியின் வேட்டையனால் சூர்யாவோட கங்குவா பட ரிலீஸ் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெயிலர் படத்தின் தரமான வெற்றிக்கு பின்னர் வேட்டையன் படத்தில் நடிச்சிருக்காரு ரஜினி. தாசே ஞானவேலோட இயக்கத்தில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உருவாகியிருக்க இந்த படம் விரைவிலே ரிலீஸ் ஆக இருக்கு. இதே தேதியில் சூர்யாவின் கங்குவாவும் ரிலீஸ் ஆக இருக்கிறதா அதிகாரப்பூர்வமான அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒரே நாளில் இரண்டு பெரிய ஹீரோக்களோட படங்கள் ரிலீஸ் ஆக இருப்பது கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஜெய்பீம் மூலமாக கோலிவுட் திரையுலகினர் மத்தியில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்திய தாசே ஞானவேல் தற்போது ரஜினியின் 170வது படமாக வேட்டையனை இயக்கியிருக்காரு. சூர்யாவோட ஜெய்பீம் படம் பழங்குடியினர் மீது அதிகார வர்க்கம் நிகழ்த்தும் அத்துமீறல்கள் குறித்தும் உண்மைக்கு நெருக்கமாக பேசியிருந்தது. இதனையடுத்து தற்போது அவர் வேட்டையனை இயக்கியிருக்கிறதுனால இந்த படம் என்ன மாதிரியான அரசியலை பேசப்போகுது என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமாக இருந்திருக்கு. இந்நிலையில் வேட்டையன் படம் வரும் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறதா சமீபத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே இதே தேதியில் சூர்யாவோட கங்குவா படம் வெளியாக உள்ளதா அறிவிக்கப்பட்ட நிலையில் இதே தேதியில் வேட்டையனும் ரிலீஸ் ஆக உள்ளதா அறிவிக்கப்பட்டிருக்கு. கோலிவுட் வட்டாரத்தில் மிகப்பெரும் பரபரப்பை கிளப்பியாச்சு. இந்நிலையில் கங்குவாவை பேன் இந்திய அளவில் ரிலீஸ் ஆக உள்ளதா அறிவிக்கப்பட்டு இருப்பதனால வேட்டையனை தள்ளி வைப்பது குறித்து லைகாவிடம் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறதா சொல்லப்படுது. அத்துடன் இயக்குனர் சிறுத்த சிவாவும் இது குறித்து ரஜினியிடம் பேசியிருக்காராம். ஆனால் சொன்னபடி அக்டோபர் 10ஆம் தேதி வேட்டையன் படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்ற முடிவில் ரஜினி உறுதியாக உள்ளதா சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இதனால் வேட்டையன் படம் தள்ளி போகும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பது உறுதியாயிருக்கு. இதனையடுத்து கங்குவா வெளியிட்ட ஒத்தி வைக்க படக்குழு முடிவு செய்துப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. சிறுத்த சிவா இயக்கத்தில் ஃபேண்டசி ஜானரில் மிகப்பெரும் பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கு கங்குவா. இந்த படத்தினை 10க்கும் மேற்பட்ட மொழிகளில் ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் இப்போ அது முடியாமல் போச்சு. ஏன்னா தலைவர் வந்தால் எல்லாரும் பயவிட்டு தான் ஆகணும். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க இந்த வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் அதோட லீட் ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க இந்த வேட்டையன் படத்தோட ட்ரெய்லரில் கோட் படத்தோடைய ரிலீஸ் அன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். இது எந்தளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆனால் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணும்போது விஜய் படத்தோட கடைசியில் நம்ம ரஜினி படத்தோடைய வேட்டையன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அது தெரிக்கும் எனவும், மேலும் அப்போவே தெரிஞ்சிடும் வேட்டையன் படத்தோட ரிசல்ட் விஜய் படத்தை ஓரம் கட்டும் என நம்பப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் ட்ரெய்லரை அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை வேறு ஏதாவது ஒரு தேதியில் வைக்கிறாங்களான்னு பார்ப்போம். நீங்கள் கோட் படத்தோடைய எண்டிங்கில் வேட்டையன் ட்ரெய்லர் போட்டால் நல்லாயிருக்குமா இல்லையான்றதை உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.